ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சிலாரம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான ஒரு கமல்ஹாசனோட வீடியோ வந்திருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது இன்றைக்கி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே சரியான ரோஸ்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து இந்த விதிமீறல் வந்து எக்கச்சக்கமாக ஈஸியாக பண்ணுறாங்க அவங்களுக்கு சரியான ஒரு அட்டி கொடுக்க போராட பண்ணுற மாதிரி இருக்குது நிறைய எதிர்பார்ப்பு நிக்ஸர் மலையும் அவசிய மலையும் இருக்குது என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசுகிறதுக்கு அந்த மைக்கை வந்து கைட்டு வச்சுறாங்க ரொம்ப டிஸ்டப்மெண்ட்ஸாக இருக்குது இதை கைட்டு வச்சுட்டு பேசுவோம் அப்போ தான் நல்லா ஜாலியாக பேச முடியும்னு நினச்சிட்டு அது இருக்காங்க ஆனால் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்றத அதை மறந்து பீச்சுக்கு வந்த மாதிரி இருக்காங்க ஏமா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க நேற்று இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல வேலை அந்த கண்ணாடி இருந்துச்சு இல்லைனா என்ன ஆவருது அப்படின்ற மாதிரி பரிதவிக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் இந்த வீடு மைக்ரேஷன் ஆச்சு பாருங்கள் அதாவது கூல் சுரேஷ் மாயா இந்த பக்கமும் அதுக்கப்புறம் ரவீனா பின்னாடியாக வந்தாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து பிரதீப் அந்த பக்கம் போனார் இதனால் வந்துட்டு பிக் பாஸ் வந்து டென்ஷன் ஆகிட்டு அடுப்பையும் மைக்ரோனையும் ஆஃப் பண்ணார் பாருங்க அந்த விஷயத்தை இங்கே கேட்குறாரு என்னென்னா யாரெல்லாம் வீடை விட்டு வீடு பாய்ஞ்சிங்க சொல்லுங்க அப்படின்போது மாயா ரவீனா கூல் சுரேஷ் பிரதீப்லாம் அப்படியே நிற்கிறாங்க நாங்கள் தான் சார் அப்படின்னு அப்போ கமல் வந்து கேட்குறாரு எதனால் அந்த மைக்ரேஷன் நடந்துச்சு எதுக்காக நீங்க இங்கேருந்து அங்கே போனீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படிம்போது கூல் கூழ் சுரேஷ் வந்து வழக்கம் போல் காமெடி பண்றது சொல்லிட்டு கடுப்பு இருக்காரு உடம்பு சரியில்லை சார் அதனால தான் சார் நான் அங்கே போனேன்னு ஏற்கனவே கமல்ஹாசன் வந்து வச்சு செய்வார் இப்போ அல்வா மாதிரி ஒரு கொத்தா மாட்டிட்டாரா அப்படியா உடம்பு சரியா பேசாம இங்கே வேணால் இங்க வந்துடுறீங்களா ரொம்ப சௌகரியமா இருக்கும் வெளியே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படி நம்ம கலாச்சி விட்டாப்புல அவருக்கு ஒரு மாதிரி என்ன கலாச்சாரம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கமலஹாசன் வந்து ரவினா நீங்கள் ஏன் திரும்ப போகலை அந்த பக்கம் ரிட்டன் போது அவங்க ஏதோ சப்பக்கட்டு காரணம் வைக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு தெரியும் அவங்க மணிக்காக தான் இங்கே வந்தாங்க மணிக்கோட பேசிட்டு தான் போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ மாயா வந்துட்டு சார் அவங்க எங்கே சார் சாப்பாட்டுக்கு வந்தாங்க அவங்க வந்த விஷயமே வேறு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க இப்படியே இருந்த டைமில் டப்பான்னு கமல்ஹாசன் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு என்னென்னா விதிமுறைகளை பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது இந்த வீட்டில் சரிங்களா அதற்கான வார்னிங் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுப்பு ஆஃப் பண்ண விஷயங்களும் அதாவது கேஸ் இல்லாமல் பண்ணாங்களே அதையும் மைக்ரோவோனையும் பவர் ஆஃப் பண்ணிட்டாங்க அதனாலேயே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்ட்டு அப்புறம் வீடு இந்த பக்கமும் அந்த பக்கம் அந்த ஆட்கள்லாம் மாறினதுக்கப்புறம் தான் அந்த விஷயமே வந்துச்சு ஸோ அதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த முறை இந்த மாதிரி திரும்ப பண்ணிங்கன்னா ஃபுல் கரண்ட்டு கூட கட்டாகலாம் பார்த்துக்குங்க அப்படின் போது அந்த பக்கம் ஐஷி நிக்சன் பார்க்குறாங்க சூப்பர் ஃபேர் அப்படின்ட்டு என்னத்தான் தான் சொல்கிறது எல்லாம் என்ன ஆனந்தம் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க சரி நீங்கள் இந்த விதிமுறைகளை மீறுற இந்த கண்டசன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாம் வைக்கிற ஒரு பொதுவான கருத்து என்ன நாங்கள் கண்டன்க்காக பண்ணுறோம் நாங்கள் எங்களுக்காகவா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சப்பக்கெட்டு காரணத்தை தவிர வச்சு இவங்கெல்லாம் தப்பிச்சிக்கிறாங்க ஸோ உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்கள் மறக்காமல் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாமல் வர்க்கும் பாய் நண்பர்களே